வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா, வேதி பிணைப்பு என்ற 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. கார்பன் அணுவில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இணைதிறன் எலக்ட்ரான்கள்னா வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை குறிக்கும் இல்லையா? சரியான விடை 4. அடுத்தது 2. சோடியத்தின் அணு எண் 11, அது டேஷ் நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது. சரியான விடை 1 எலக்ட்ரானை இழந்து. எப்படின்னா, சோடியத்துக்கு அணு எண் 11, அது எப்படி பிரிஞ்சிருக்கும், 2, 8, 1 அந்த ஃபார்மெட்ல இருக்கும். 1 எலக்ட்ரானை இழந்துன்னும் போது 2, 8 மட்டும்தான் இருக்கும். 2, 8 நியான், நியான் ஒரு மந்த வாயு சரியா? சோடியம் வந்து 1 எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா அது நியானாக மாறுகிறது. அடுத்தது 3. வேதி வினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிரயனியாக மாறக்கூடிய தனிமம், சரியான விடை புளூரின். மற்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, இதெல்லாம் வந்து உலோகங்கள். இவை எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியாகத்தான் மாறும். எலக்ட்ரானை ஏற்று எதிரயனியாக மாறக்கூடியது புளூரின். அடுத்தது 4. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு டேஷ், விடை அயனி பிணைப்பு. சோடியம் குளோரைடுன்னு வச்சுக்கோங்களேன், சோடியம் என்பது உலோகம், குளோரைடு என்பது அலோகம், இவை இரண்டும் இணைந்த இணைப்பு அயனி பிணைப்பு சரியா? அடுத்தது 5. டேஷ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை, விடை அயனி பிணைப்பு சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை, இவைகளுக்கு வலிமை அதிகம். அடுத்தது 6. சகப்பிணைப்பு டேஷ் மூலம் உருவாகிறது, விடை சகப்பிணைப்பு எலக்ட்ரான் பங்கீடு மூலம் உருவாகிறது. அடுத்தது 7. ஆக்சிஜன் ஏற்றிகள் டேஷ்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன, விடை ஆக்சிஜன் ஏற்றிகள் எலக்ட்ரான் ஏற்பிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அடுத்தது 8. வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் டேஷ், விடை மந்த வாயுக்கள். இங்க 150வது பக்கத்துல மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஹீலியம் தவிர மற்ற அனைத்துக்குமே பாருங்க 8, 8, 8 முடியுது. இதத்தான் இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் மந்த வாயுக்கள். அடுத்தது அடுத்த பக்கத்துல தவறான கூற்றை கண்டறிந்து சரி செய்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பார்த்துடலாம். முதல்ல என்ன தந்திருக்காங்க, சகப்பிணைப்பு சேர்மங்களை போலவே ஈதல் சகப்பிணைப்பு சேர்மங்களும் மின்சுமை கொண்ட துகள்களை பெற்றுள்ளன, எனவே அவை நல்ல மின்கடத்திகள். இது தவறு. எப்படி சரியாக எழுதலாம், சகப்பிணைப்பு சேர்மங்களை போலவே ஈதல் சகப்பிணைப்பு சேர்மங்களும் மின்சுமை கொண்ட துகள்களை பெறவில்லை, எனவே அவை அரிதில் மின்கடத்திகள். இப்படி மாற்றி எழுதுங்க. அடுத்தது ஆ என்ன கொடுத்திருக்காங்க, ஹைட்ரஜன் பிணைப்புடன் ஒப்பிடும் போது அயனி பிணைப்பு வலிமை குறைந்த பிணைப்பாகும். இதுவும் தவறு. எப்படி சரியாக எழுதலாம், ஹைட்ரஜன் பிணைப்புடன் ஒப்பிடும் போது அயனி பிணைப்பு வலிமை மிகுந்த பிணைப்பாகும். அடுத்தது இ, அயனி பிணைப்பு எலக்ட்ரான்களை சமமாக பங்கீடு செய்வதால் உருவாகிறது. இதுவும் தவறு. எப்படி சரியாக எழுதலாம், சகப்பிணைப்பு எலக்ட்ரான்களை சமமாக பங்கீடு செய்வதால் உருவாகிறது. இப்படி எழுதலாம். அடுத்தது ஈ, எலக்ட்ரான் இழப்பு ஆக்சிஜன் ஏற்றம் என்றும் எலக்ட்ரான் ஏற்பு ஒடுக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆமா, இது சரிதான். அடுத்தது ஓ, பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களை இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்கிறோம். இது தவறு. பிணைப்பில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்களை தான் நாம் இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்போம். எப்படி சரியாக எழுதலாம், பிணைப்பில் ஈடுபடும் எலக்ட்ரான்களை இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்கிறோம். அதாவது ஒரு அணுவில் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், இந்த எலக்ட்ரான்கள் தான் பிணைப்பில் ஈடுபடும் இல்லையா, இவைகளைத்தான் நாம் இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்கிறோம். மாணவர்களே, இன்று நாம் வேதி பிணைப்பு என்ற பாடத்தில் தரப்பட்ட ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.